அதே மாதிரி பாலக்காடு ஜெயஸ்ரீ அவர்கள் வேறொரு இடத்துல நீங்க வருவதற்கு சொன்னார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஆன்மீகான அமைப்பு நண்பர்கள் திரு பாம்பே சாரதா அவர்களை வர வேண்டும் என்று அன்போடு அழைத்ததனால் அவருடைய நிகழ்ச்சி இந்த விழாவில் நடைபெற உள்ளது. அவர்கள் உங்களுடைய ரசனைக்கேற்ப இங்கு அருமையான பாடல்களை பாட உள்ளார்கள். ஆகவே ஆங்காங்கு தண்டலை வீடுகளில் உள்ள பொதுமக்களும் பெருமக்களும் வருகை தந்து இங்கு நிகழ்ச்சி மேடைக்கு முன்பு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். மற்றும் இந்த தண்டலை ஐயனார் சாமியை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். காரணம், அவர் வழி செல்வோரை வெளியென காப்பார். நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு உத்தரவு போட்டு போயிட்டீங்கன்னா அவரோட கண் போல உங்களை எல்லாம் பாதுகாப்பார். அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது போல இந்த வழியில போற அத்தனை கார் பஸ்களும் நிப்பாட்டி உண்டியல்ல காசு போடாத போக மாட்டாங்க. அவருடைய கதைகளும் வரலாறு சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி ஒரு பெரிய பாடல்களை எழுதி ஒரு பாடலாக வெளியிட்டு ஒரு கேட்டு எழுதணும் எங்களோட ஆசையினால கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நாங்கள் லட்சாரத்தினை தொடர்ந்து 18 ஆண்டுகளாக நடத்தி வந்தாலும் ஆன்மீகமான அமைப்பு நடத்தி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் இந்த தண்டலையில் மட்டும்தான் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். மற்ற இடங்களில் எல்லாம் சொற்பொழிவு மட்டுமே நடத்துவோம். காரணம், இங்கு இசை நிகழ்ச்சி மக்கள் ரசனைக்கேற்ப இருக்க வேண்டும் என்பதனால் இசை நிகழ்ச்சி நடத்தினோம். இந்த ஐயனாருக்காக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாடல் கேசட்டை ஒன்று கடந்த 3 ஆண்டுகள் வெளியிட்டோம். இங்கே அதை பாம்பே சாரதாமே அவர்கள் சில பாட்டுகளை இங்கு உங்கள் முன் பாடுவார்கள். இதற்கென மும்பையிலிருந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு சில பாட்டுகளையும் எழுதி அனுப்பியுள்ளார்கள். இன்று காலை அதையும் அவர்களிடம் வழங்கியுள்ளோம். அதையும் இப்பொழுது பாடுவார்கள். ஆகவே அங்கு கூடியுள்ள பொதுமக்களும் நண்பர்கள் பெருமக்களும் மேடையின் முன்போது வருகை தந்து விழாவினை சிறப்பு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இன்று காலை முதல் நிச்சயத்தினையில் கலந்து கொண்ட அத்தனை மக்களுக்கும் ஐயனார் அவர்கள் அருள் நிச்சயம் கிடைக்கும். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கடந்த 18 ஆண்டுகளாக பொறையாறிலிருந்து இங்கு வருகை தந்து எங்களுக்கு இந்த லட்சார்த்தனை செய்து வரும் ஐயர் பெருமக்களையும் தியாகராஜ குருக்கள் அது பன்னியாளர்களுக்கு தியாகராஜ குருக்கள் ஐயா அவர்களையும் அதுபோல இந்த கோயிலுடைய பரம்பரை திரு சிவா அவர்கள் இரவு பகல் பாராமல் நல்லா ஒத்துழைப்பு அருமையாக செய்து வருகிறார்கள். இங்கு வருகை தந்துள்ள நகரமன்ற தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களையும் ஐயா மைதன் கோவிந்தராஜன் அவர்களையும் நேதாஜி கல்லூரி தலைவர் வெங்கடராஜன் அவர்களையும் அரிசி ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் எம் எஸ் எம் குணசேகரனையும் மற்றும் பாரத் டி எஸ் பிரபாகரன் அவர்களையும் வர்த்தக சங்க தலைவர் சீனிய அவர்களையும் வர்த்தக சங்க பொதுச் செயலாளர் குமரேசன் அவர்களையும் வருக வருகையான வரவேற்று இந்த விழா சிறப்புற அத்தனை உதவியிலையும் நல்ல வழங்கிய எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எஸ்ட் நிறுவனத்தின் சார்பாகவும் ஆன்மீக ஆனந்த அமைப்பின் சார்பாகவும் நன்றி கூறி விழாவை தூங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பூதகணாதிசேவிதம் கபித்ரஜம் பதசாரபக்ஷிதம் கும்பாசுதம் ஷோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர நாம் உயர்ந்தரு புரியும் இறகே அருள்மணக்க போற்றும் ஆனந்தம் பேரானந்தம் உயிர்களிடத்தினெல்லாம் உயர்ந்தரு புரியும் இறகே அருள்மணக்க போற்றும் ஆனந்தம் பேரானந்தம் ஆன்மீகம் ஆனந்தம் ஆன்மீகம் Yeah.
உன்னதமான அமைப்பிற்காக நாங்கள் இயற்றிய ஒரு ஆனந்தமானதம் அன்னிக ஆனந்தம் இறைவன் பணியில் இன்பம் காணும் அன்னிக ஆனந்தம் 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 அன்னிக ஆனந்தம் இறைவன் பணியில் இன்பம் காணும் அன்னிக ஆனந்தம் 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 அன்னிக ஆனந்தம் ஆனந்தம் மேரா
Thank you.
சுகன்யா வாஸ்தவ், கீபோர்ட் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அவர் வந்திருந்த அண்ணா விவி டி ஸ்ரீனிவாசன் மிருதங்க கலைஞர் அவர்களுக்கும், உடன்பாடி லோகஸ்ரீ அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி தபலா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அதோட ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான விஷயம் மைக். சோ அந்த மைக் சிஸ்டம் ரொம்ப வந்து பிரமாதமாக ஏற்பாடு செய்திருந்த டிஎஸ்என் முத்து அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி பாடுறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஆன்மீக ஆனந்தம் அமைப்பு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆன்மீக ஆனந்தம் அமைப்புக்கு எங்களோட டூர் சார்பில் நாங்கள் வந்து மிக்க மிக்க தேங்க்ஸ் நடந்து சொல்லிக்கிறோம். அதோட நான் வந்து எத்தனையோ ஊருக்கு போய் பாடுறேன், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் இந்த நாட்டில் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும். ஆனா ஆன்மீகத்துக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஊர்ல தான் நான் வந்து நினைக்கிறேன். சோ இதை பார்த்து வந்து நிறைய பேர் கத்துக்கணும், இன்னும் அந்தந்த ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும். இதுல வந்து ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, சொற்பொழிவு அதோட வந்து கோவில் எல்லாம் வந்து முன்னேற்றது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. சோ இதை நினைச்சா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். ஆன்மீகத்தை இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப வளர்க்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த ஒரு அமைப்பு இவங்களோட பிரான்ச்சை எல்லா ஊர்லயும் வரணும், எல்லா நாட்டிலயும் வரணும். நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி இவங்க வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலே இவங்களால செய்ய முடியும். ஏன்னா இத்தனை பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இது வந்து சாத்தியப்படாது எல்லாருக்கும். சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், மிக்க நன்றி. இசைக்குழுவினரை பார்த்து திருவாரூர் நகரமன்ற தலைவர் அவர்கள் அம்மா பாம்பே சாரதா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கோயில் பிரசாதம் அமைப்பு அறிவிக்கப்பட்டது.